நடிகர் வடிவேலு நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்று கூறுவதைப் போல எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஏதேதோ கூறி வருவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு கிண்டலடித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய செல்லூர் ராஜு, கூட்டுறவு வங்கிகளில் யார் முறைகேடு செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசின் மீதான எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகள் குறித்து கேட்டதற்கு, நடிகர் வடிவேலுவை போல நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்று பேசி வருவதாக கிண்டலடித்தார். இந்த கூட்டுறவுத்துறையில முறைகேடு பண்ண யாராக இருந்தாலும் சரி, அதனுடைய ஊழியராக இருந்தாலும் சரி, அது நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, உயர் அலுவலராக இருந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாதுங்க. அது சங்கத்தில் தலைவர் செஞ்சிருந்தாலும் நிர்வாக குழு செஞ்சிருந்தாலும் அவங்களும் இன்னைக்கு அந்த தண்டனைக்குள்ளாவார்கள். அதே மாதிரி அதிகாரிகளும் தண்டனைக்குள்ளாவார்கள். நீங்கள் சொல்கிற மாதிரின்னா அது 81 என்கொயரி போட்டு விசாரணை செய்து அதுவும் 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும், 1 மாதம் காலத்தில் என்னென்ன கட்டங்களில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டத்திட்டம்லாம் வகுத்துருக்குறோம். எல்லாருமே கிரிமினல் வழக்கு கொடுக்கப்படும், அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. யாரும் பாரபட்சம் கிடையாது, இதில் யாரும் போலி கடன் கொடுக்க முடியாது. போலியாக செஞ்சாங்கன்னா அது எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க, எப்படியும் தெரிஞ்சிடும். அரசின் மீதான எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டுகள் குறித்து கேட்டதற்கு, நடிகர் வடிவேலுவை போல நானும் ரவுடிதான் நானும் ரவுடிதான் என்று பேசி வருவதாக கிண்டல் அடித்தார். பொதுவாக எதிர்க்கட்சித் தலைவர் வந்து இந்த மாதிரி குற்றம் சாட்டுறான்னு சொன்னா தானே அவரை நீங்க பேப்பர்ல டிவியில போடுவீங்க. அதுக்காக தான் சொல்றது, நானும் இருக்கிறேன் அப்பா, ஏ நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தான். இதில் வடிவேல் சொல்லுவார், அப்பா ஏ பார்த்துங்க பார்த்துங்க நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி மக்கள் மறந்துடக்கூடாது எதிர்க்கட்சிகளை. இன்றைக்கி இந்த ஆட்சி இந்த அரசினுடைய செயல்பாடுகள், மாண்பு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அரசு செயல்பாட்டில் யார் எந்த ஒரு குற்றம் குறை எந்த மக்களாச்சும் சொல்கிறாங்களா? இந்த விலையில்லா பொருட்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் பாருங்கள், அதை பாருங்கள். கொரோனா காலத்திலையும் கூட கடன் கொடுத்துருக்கோமே, எவ்வளோ தொகை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பாராட்டக்குரியது இல்லையா? பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. இருந்தாலும் அவங்க மக்கள் மத்தியில் இந்த அரசை குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. எதிர்க்கட்சியினுடைய வழக்கமே அதுதான், குற்றம் சொல்லுவது தான் அவங்களுடைய வழக்கம்.